أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون صدق الله العظيم சீரும் சிறப்பும் வாய்ந்த தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையிலே இந்திய தேசத்தின் விடுதலையின் படையென்று கூடியிருக்கின்ற பட்டுக்கோட்டை வாழ் பெரியோர்களே, அடாத மலையிலும் போர் வீராங்கனை போல் அணிவகுத்து நிற்கின்ற அன்பு தாய்மார்களே, ஜமாத்து பெரியவர்களே, இந்த சமூகத்தை இந்திய தேசத்தினுடைய விடுதலையின் போது வழிநடத்திய உலமா பெருமக்களே, காவல்துறை நண்பர்களே, உளவுத்துறை சகோதரர்களே, அனைத்து கட்சி அனைத்து அமைப்பை சார்ந்த அன்பு நண்பர்களே, வியாபார தோழர்களே, விவசாய பெருமை மக்களே, எங்கள் தொப்புள் கொடி உறவுகளாக இந்திய தேசத்தில் ஒரு குலை காய்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு மதங்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் உறவு சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேர் மீதும் இந்த பிரபஞ்சத்தையும் அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சியாளனுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆட்சியாளன் வல்ல இறைவனையும் அமைதியும் சமாதானமும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்திய தேசத்தின் விடுதலையின் போது 20 விழுக்காடு இருந்த முஸ்லிம்கள் தங்களுடைய இரத்தங்களை இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக 40 விழுக்காடு சிந்தினார்கள் என்று சொல்லி 1975 ஆண்டு த இல்லஸ்ட்ரேட் வீக்லி என்று சொல்லக்கூடிய பத்திரிகையிலே எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய வரலாற்றை, எங்களுடைய வீர தீர செயல்களை, எங்களுடைய தியாகத்தை நாங்கள் ஒருபோதும் சொல்லுவது இல்லை, ஆனால் இந்திய தேசத்தின் எங்களுடைய வரலாற்றை எங்கள் தொப்புள்கொடி உறவுகள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்திய விடுதலை என்பது முஸ்லிம்களை நீக்கிவிட்டு பார்த்தால் அது இந்தியாவே அல்ல. அவ்வளவு பெரிய தியாகம் செய்த பாரம்பரியத்தின் வாரிசுகள் இன்றைக்கு அடாத மலையிலும் வாழ்வுரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற கொடுமை இந்த அயோக்கியன் மோடியின் தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே ஊடகவியாளர்கள் நிறைய பேர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நான் கேட்கிறேன், ஒரு 4 பேர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால், ஒரு போராட்டம் நடத்தினால் 4 நிமிடம் உங்களின் தொலைக்காட்சியிலே வருகிறது. ஆனால் இந்த நாடு முழுவதும், இந்திய தேசம் முழுவதும் ஒவ்வொரு கூட்டத்திலும் 10,000 பேர் திரண்டு அமித்ஷா மோடியை 4 நாளாக கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் உங்களுடைய ஊடகங்கள், இதை காட்டுவதில்லை என்று தமிழ் மக்களிடத்திலே ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. நான் மலையாள சேனலை போய் பார்த்தேன். மீடியா 1 என்று ஒன்று சேனல் இருக்கிறது, கைரளி என்று ஒரு சேனல் இருக்கிறது, எஸ்இனெட் என்று ஒரு சேனல் இருக்கிறது, பீப்புள் சேனல் இருக்கிறது, அதே போல மனோரமா என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி இருக்கிறது. அத்துணை தொலைக்காட்சியிலும் நேற்று உத்தரப்பிரதேசத்தில் நடந்த முஸ்லிம்களின் படுகொலையை, சூறையாடலை அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தமிழ் சேனலில் கூட அந்த நியூஸ் வரவில்லை. ஏன் சகோதரர்களே, ஏன் அதான் எங்களுக்கு புரியவில்லை. இத்தனை லட்சோபலட்சம் மக்கள் கூடுகிற இந்த தமிழகமே இன்றைக்கு திரண்டு நிற்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் ஆர்ப்பாட்டம். இங்கு மட்டுமல்ல, அனைத்து கட்சியை சார்ந்த நண்பர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நண்பர்களை தவிர, பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களை தவிர, எல்லா கட்சிக்காரர்களும் வேலையில் இருக்கக்கூடிய காட்சியை வரலாற்றில் முதல் முறையாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு டிஎன்டிஜே நண்பர் ஒரு சுன்னத் ஜமாத்துடைய பள்ளிவாசலிலே உட்கார்ந்து, அவருடைய அலுவலகத்திலே, பள்ளிவாசல் அலுவலகத்திலே உட்கார்ந்து, எப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், எப்படி நடத்தலாம் என்று இந்த காலகட்டத்தில் தீர்மானித்துக் கொண்டிருக்கிற காரணம் மாச்சினைகள் மறந்தன, மசாயல்கள் எடுத்து வைக்கப்பட்டன. மனித உயிர்கள் காக்கப்பட வேண்டும், மனித உரிமை மண்ணில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று ஒரு குலை
இந்த மானுடம் நின்று கொண்டிருக்கிற வேற்றுமைகளை மறந்து, கசப்புகளை மறந்து, இயக்கத்தை மறந்து, கட்சிகளை மறந்து, மதத்தை மறந்து, ஜாதியை மறந்து, ஒரே மானுட உணர்வோடு இந்திய தேசத்தில் சங்கமிக்கிற போது ஏன் பத்திரிகைகளும் ஊடகங்களும் மோடியின் பயத்தால் பின்வாங்குகின்றன? எனக்கு புரியவில்லை. சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்திய குடியுரிமை சட்டம் என்பது பிரிவு 14 அரசியல் சட்டம் பிரிவு 14 மிக தெளிவாக சொல்லுகிறது, குடியுரிமை என்பது மதத்தின் அடிப்படையில் வழங்கக்கூடாது என்று. இது ஏன் அறிவு கட்ட மோடிக்கு தெரியவில்லை என்று என் தம்பி கேட்கிறான். இது ஏன் கூறு கட்ட அமித்ஷாவுக்கு புரியவில்லை என்று இந்த நாடே கேட்கிறது. இரண்டு பேரும் காலுக்கு மேல் கால் போட்டு இந்திய தேசத்தை பூமாலைகளை நார்மலாக கிழிக்கக்கூடிய குரங்குகளை போல அங்கே இந்த தேசத்தை பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை ஆளுவதற்கு அறிவு வேண்டும், அது 5 பைசாவுக்கு கூட மோடிக்கு கிடையாது. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு நாடே திமிரி எழுந்து மழை என்று வாராமல், காற்றென்று வாராமல், வெயில் என்று வாராமல் இதோ ரோடுகளிலே கூடி நிற்கிறார்கள். கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்து பெருமக்கள் சொல்லுகிறார்கள், இதோ எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாலமுருகன் 4 நாட்களாக இரவு பகல், இன்றைக்கு இந்த காலை 2:30 மணிக்கு நான் இந்த மண்ணிற்கு வந்து இறங்குகிற போது என்னோடு இந்த சகோதரர் இருக்கிறார். 4 நாட்களாக சங்கமிக்கிறார். ஏன் மாமா முஸ்லிம் சமுதாயத்தை நாய்க்கு வெறிபிடித்து கடித்து கொதர்வதை போல மோடியும் அமித்ஷாவும் கொதர்கிறார்கள் என்று என்னிடத்திலே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் இங்கே தெளிவாக முன்னுரையிலே சொல்ல விரும்புகிறேன். இந்திய தேசத்தினுடைய விடுதலை உணர்வுகளை எங்கள் முன்னோர்களுக்கு, எங்கள் தந்தையின் தந்தைக்கு உணர்வூட்டியவர்கள் யார் தெரியுமா? வேதத்தை கற்று அதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற உலமா பெருமக்கள். அந்த உலமா பெருமக்களே உங்களுக்கு பின்னால் இந்த மக்கள் அறிவகுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். உத்தரவு போடுங்கள், உத்தரவு போடுங்கள். டெல்லி டெல்லியா இருக்காது, அது மனித தலைகளின் இடமாக மாறும். மனித கூட்டத்தை நாங்கள் அங்கு ஒன்றிணைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அனைத்து அமைப்புகளும் தயாராக இருக்கின்றன. இனி இந்த மோடியின் இந்த மோடி வித்தைகளை நாம் பார்த்துக் கொண்டு சும்மா இருத்தல் முடியாது. ஆப்கானிஸ்தானத்திலே இருந்து வருகிறவன், பாகிஸ்தானத்திலே இருந்து வருகிறவன், பங்களாதேசத்திலே இருந்து வருகிறவன், அவர்களில் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், ஜைனர்கள், புத்தர்கள், சீக்கியர்கள் என்று சொல்லி 6 தரப்பு மதத்தை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் இந்தியாவில் குடியுரிமை வழங்குவோம். ஆனால் முஸ்லிமுக்கும் உப்பு போட்டு சாப்பிடுகிற இலங்கை தமிழனுக்கும் வழங்க மாட்டோம் என்று மோடியும் அமித்ஷாவும் சட்டத்தை அமல்படுத்துகிறார்கள். இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இது காந்திய சிந்தனைக்கு எதிரானது. இந்திய தேசத்திற்காக உயிர் நீத்த நம்முடைய முன்னோர்களுடைய சிந்தனைக்கு எதிரான ஒரு சட்டத்தை கைபர் போலான் கால்வாய் வழியாக இந்தியாவுக்கு ஆடுவார்களை ஓட்டி வந்த பண்டார பரதேசிகள் அங்கே செங்கோட்டையிலே பாராளுமன்றத்திலே உட்கார்ந்து தீர்மானிக்கிற போது கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியுமா? இனி நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். எதை தெரியுமா? எங்கள் உயிர்களை. இந்திய தேசத்துடைய விடுதலைக்காக 20% வாழ்ந்த முஸ்லிம்கள் 40 விழுக்காடு உயிர் நீத்திருக்கிறார்கள் இந்த மண்ணிலே. இப்பொழுது தேவை 40 விழுக்காடு உயிர் அல்ல, முஸ்லிம்களின் 80 விழுக்காடு உயிர் தேவை. இந்தியாவை இந்த குரங்குகளிலே இருந்து காப்பாற்றி நம்முடைய எதிர்கால சன்னதிகளுக்கு அளிப்பதற்கு நீங்கள் தயாரா? சட்டம் பத்திர தயாரா? இப்படி ஒரு இந்தியா இப்பொழுது உதயமாயிருக்கிறது. மாணவ செல்வங்கள் ரோட்டிலே இறங்கி ஆயிஷா என்று சொல்லக்கூடிய ஒரு 20 வயது 22 வயது பெண் போலீசாருடைய சட்டையை பிடித்து அடியை நிறுத்துகிறாயா இல்லையா என்று கேள்வி கேட்கிற வீரப்பெண்களுடைய காலகட்டத்திலே நாங்கள் எப்படி ஒரு பொட்டனையே பொட்டையனாக நாங்கள் வாழ முடியும்? என் சகோதரி ஆணாக ரோட்டிலே இறங்கி வீரமாக நிற்கிற போது நான் ஒரு ஆண் என்று சொல்லி என் வீட்டிலே அடங்கி கிடப்பா என்று சொல்லித்தான் இந்த மக்கள் தொழுகைக்கு பிறகு இன்றைக்கு திறந்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய விடுதலைக்கு பள்ளி வாசல்கள் இந்திய சுதந்திர போராட்டத்துடைய வீரர்களுடைய கருத்துக்களை பேசுகிற இடங்களாக மாறின, மேடைகளாக மாறின.
அதை நான் இன்றைக்கு பட்டுக்கோட்டை பள்ளிவாசலிலே பார்த்தேன். இமாம் அவர்கள் உயர் உரையாற்றினார்கள். ரத்தம் கொதித்த எங்களுக்கு இந்திய தேசத்துடைய விடுதலைக்காக எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இந்திய தேசத்தை காட்டிக் கொடுத்த ஆர்எஸ்எஸ் காரன் நமக்கு தீர்ப்பு எழுதுவதா? அதை நாம் ஏற்பதா? ஒத்துழைக்க மாட்டோம். எங்கள் தலையிலே இருந்து எங்கள் உடலிலே இருந்து உதிர்கிற ரோமம் கூட உன்னுடைய சட்டத்திற்கு கட்டுப்படாதுடா. எதை கொண்டும் நீங்கள் எங்களை அடக்க முடியாது. முஸ்லிம்களை அடக்குவதற்கு, கிறிஸ்துவர்களை அடக்குவதற்கு, எங்கள் இந்து சகோதரர்களை அடக்குவதற்கு எதை கொண்டும் நீ அடக்க முடியாது. காரணம், எங்கள் உயிரை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெறும். என்ஆர்சி என்று சொல்லுகிறார்கள். என்ஆர்சி என்றால் குடியுரிமை பதிவு சட்டம். அசாமில் 18 லட்சம் பேர் அகதி முகாமில் இருக்காங்க. அகதி முகாம்கள் கட்டப்பட்டு பெங்களூர் வரையில் அகதி முகாம்கள் கட்டப்பட்டாச்சு. இனிமேல் என்ன செய்வார்கள்? உங்கள் இடத்திலே வந்து நீ இந்திய குடிமகன் அல்ல என்று சொல்வார்கள். இந்த சட்டம் என்னது? உங்களை இந்திய குடிமகன் அல்ல என்று சொல்லும். உடனே நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் கையில இருக்கக்கூடிய ஆதார் அட்டையை காண்பீர்கள். அவன் வாங்கி குப்பை தொட்டியில போட்டுருவான். ஆதார் அட்டை என்பது குடியுரிமைக்கான அடையாளம் கிடையாது. அது உங்களை இந்திய பிரஜை என்று காட்டுவதற்கான அடையாளம் கிடையாது. அது ஒரு அட்டை மட்டும்தான். அது எடுபடாது. ரேஷன் கார்டு பருப்பு எண்ணெய் வாங்குவதற்கு, பாஸ்போர்ட் வெளிநாடு போய் பிழப்பு நடத்துவதற்கு, உங்களுடைய ஓட்டர் ஐடி இருக்கல்ல, இந்த நாட்டு மிக தீய அரசியல்வாதிகள் உங்களை கொத்தி கொத்தி தின்பதற்கான அங்கீகாரம் தான் ஓட்டர் ஐடி. இந்த எந்த வெண்ணையும் வச்சு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவன் கேட்பா, இதெல்லாம் செல்லாது, உங்க அப்ப இந்த நாட்டை வாழ்ந்த ஆதாரத்தை காட்டுன்னு சொல்லுவான். நீங்கள் ஓடி போய் உங்கள் தந்தையின் சமாதி இடத்திலே கேட்க வேண்டுமாத்தா, நீங்க எங்க பிறந்தீங்க? இந்த அயோக்கிய பையன் அப்படி சட்டை எழுதி வச்சிருக்கான். இப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? மனித மிருகங்கள் கூட ஏற்றுக்கொள்ளாது. அந்த சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 1971 மார்ச் 24 முன்னால் உன்னுடைய மூதாதையர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்ததாக ஒரு ஆதாரத்தை காட்டு. என்னடா ஆதாரம் வேணும்? எல்ஐசி இருக்கா? எனக்கே இல்லை, எங்க அப்பனுக்கு எப்படா இருக்கும்? எனவே இந்த கூட்டத்தின் சார்பிலே உங்களை கேட்காமல் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பிடித்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுங்கள். மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் உடனடியாக ஒரு எல்ஐசியை பதிவு செய்து வையுங்கள். காரணம், இனி நீங்கள் அஸ்ஸாம் மண்ணிலே நடந்து செல்ல இயலாது. டெல்லியிலே நீங்கள் தனியாக நடந்து செல்ல இயலாது. போலீஸ் காவலோடு இனிமேல் எந்த மண்ணிலும் நீங்கள் நடந்து செல்ல இயலாது. உங்கள் உடலின் சாம்பல் கூட மிச்சமாகாது. அவ்வளவு கோபமாக மாணவர்கள் இருக்கிறார்கள். காரணம், உங்களுடைய குண்டாந்தரிகளால் இந்திய தேசத்தின் துப்பாக்கிகள், இந்த மண்ணின் மைந்தர்கள் எதிர்கால தலைமுறையான நம்முடைய மாணவர்களை குறிபார்த்து சுட்ட அந்த கோப கனலோடு இந்திய தேசத்தின் மாணவர்கள் உலாவந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்குய்தாவை விட பயங்கரமானவர்கள் என்பதை நான் மோடிக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உயிரை எழுதி வைத்ததற்கு பிறகு எங்கள் உடமையை பற்றி கவலைப்படுவோமா? எங்கள் தொப்பியை பற்றி நாங்கள் கவலைப்படுவோமா? உயிரையே அர்ப்பணித்து வந்த கூட்டம் இந்த கூட்டம். இப்படி ஒரு கூட்டத்தை நீ திரட்டி கொண்டு இந்திய தேசத்தின் துப்பாக்கிகளை கையில் வைத்துக் கொண்டு எங்களை மிரட்டினால், இதே போல ஒரு கூட்டம் 1947 ஆகஸ்ட் 15 முன்னால் இந்தியாவில் எங்களை மிரட்டியது. இன்றைக்கு அவன் விட்ட மண்ணு கூட இந்த தேசத்துல கிடையாது. அவன் யார்? வெள்ளைக்காரர்கள். வெள்ளைக்காரர்களை விரட்டி அடித்த திப்பு சுல்தானின் வீர பரம்பரை நாங்கள். எங்கள் சகோதரர்கள் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் அண்ணன் தம்பிகளாக இருந்து இதோ இந்த மூவண்ண கொடியை பிடித்து இந்தியாவுக்கு விடுதலை பெற்று தந்த வீரர்கள் நாங்கள். எங்களை அந்நியன் என்கிற சட்டத்தை எப்படி சகோதரர்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை எந்த இந்து ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நான் வேற எங்கும் போகவில்லை. இந்த பட்டுக்கோட்டையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் அருமை சகோதரர்களே, மாற்றுமுறை இந்துக்களே, கிறிஸ்துவர்களே, மதம் சாராத மக்களே, இந்திய தேசத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எங்கள் முன்னோர்கள் புதைத்த இந்த மண்ணில் நாங்கள் வாழுகிற உரிமையை பறிப்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா? சொல்லுங்கள், நீங்கள் ஏற்கிறீர்களா? எப்படி எங்களுடைய குடியுரிமை பறிக்கப்படுவதை நாங்கள் ஏற்க முடியும்?
அமித்ஷா அஸ்ஸாம் ஓடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் பாராளுமன்றத்தில், இந்திய தேசமெங்கும் இந்த சட்டத்தை அமுல்படுத்துவோம். சிந்தித்து பாருங்க, அமித்ஷா சொல்லுகிறார் இந்த தேசத்தில் ஏராளமான குளறுபடிகளை செய்தவர்கள் நாம் பொறுமையோடு இருந்தோம், சகித்துக் கொண்ட இதே இடத்தில் அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆனின் மீது அவர்கள் கை வைத்தார்கள். இங்கேதான் நாம் பேசினோம். இதே மக்கள் இவ்வளவு பேர் நீங்கள் திறந்திருந்தீர்கள், அதை விட இன்றைக்கு நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். நம்முடைய குர்ஆனுடைய சட்டத்தின் மீது அவர்கள் கை வைத்தார்கள். முத்தலாக் என்ற ஒரு சட்டம் திருமறை குர்ஆனில் கிடையாது, ஆனால் முத்தலாக் நடைமுறையிலே இருக்கிறது என்று சொல்லி அது சிவில், அந்த சிவிலை கிரிமினல் சட்டமாக அவர்கள் மாற்றினார்கள். கிரிமினல் சட்டம் என்று சொன்னால், ஒருவர் முத்தலாக்கு கொடுத்தார் என்று அவர் மீது பொய்யாக பழி போட்டு அவரை 3 ஆண்டுகள் சிறையில் வைக்க முடியும். அதுதான் அந்த சட்டம், கிரிமினல் சட்டம். இந்த சட்டத்தை யார் அமுல்படுத்தினார்கள்? 70 ஆண்டுகால எந்த அரசியல்வாதியும் அமுல்படுத்தவில்லை. இந்த அயோக்கிய பையன்கள் அமுல்படுத்தினார்கள். நான் மோடியைத்தான் சொல்லுகிறேன். மோடியை ஒரு அயோக்கியன் என்று சொன்ன காரணத்தினால் என் கழுத்திலே கையில் தொங்க விடப்படுவானால் என் வாழ்நாளில் அதை விட ஒரு உயர்வை நான் பெறவில்லை. என் மக்கள் மீது கை வைக்காதே, மோடி என்ற அயோக்கிய பையன் என்று நான் சொன்ன காரணத்தினால் என்னை தள்ளியுங்கள், என் மீது வழக்கு போடுங்கள், பொது தளத்திலே என் கையிலே தூக்கு கையிலே என் கழுத்திலே மாட்டுங்கள், அதை பெருமையோடு ஏற்றுக்கொண்டு இந்த மக்களுக்காக நான் உயிர் நீப்பேன், மறுமையில் சொர்க்கத்தின் கவாரங்களை அல்லாஹ் எனக்கு திறந்து தரட்டும். அதைத்தான் நாங்கள் நிற்கிறோம். யாருடைய உயிரிலாவது, யாருடைய உயிரிலாவது, யாருடைய உடமையிலேயாவது நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் அதன் முதல் உயிர் எங்கள் உயிராக இருக்கட்டும். உயிரில்லா உயிரிழப்பு ஏற்படாமல் இந்த மனித குலத்திற்கு சுதந்திரம் இல்லை. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் 13 ஆண்டுகாலம் மக்கா மாநகரத்தில் சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் படுகொலையும் அனுபவித்தார். அதன் பிறகு 10 ஆண்டுகாலம் மதினாவில் எவ்வளவு சுபிட்சமான வாழ்க்கையை அல்லாஹு தந்தான். சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது எல்லா இடத்திலையும் ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம். நம்முடைய அடுத்த கட்டம் என்ன? இப்படியே கூடி களைவதா? எங்கேயாவது ஒரு இடத்தில் அடுத்தது நம்முடைய இந்த போராட்டம், அடுத்த நம்முடைய திட்டம் இது என்று ஏதாவது முஸ்லிம் தலைவர்கள் பேசியிருக்கிறார்களா? சொல்லுங்க, பேசியிருக்கிறார்களா? அப்ப நம்மளை கூடி கிளைகிற கூட்டமா இந்த நாட்டின் உளவுத்துறையும் காவல்துறையும் ஆட்சியாளர்களும் நினைப்பார்களா இல்லையா? இன்னும் 1 மணி நேரத்தில் நமது எந்த அடையாளமும் இல்லாமல் இந்த ரோடு ஆகிவிடும். இதற்காகவா நாம் கூடுகிறோம்? நமது அடையாளம் என்ன? நாம் நிரூபிக்க போகிற விஷயம் என்ன? அடுத்த கட்டத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு அமைப்பிடத்திலும் எந்த விதமான திட்டமும் இல்லை. நிராயுதவாணிகளாக அடுத்த தலைமுறையை பாதுகாப்பதற்கான எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் நாம் கத்திக் கொண்டிருக்கிறோமா என்று வேதனைப்படுகிறோம். சகோதரர்களே, இந்த அமைப்பினுடைய அனைத்து தலைவர்களையும் வழி கொடுப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். நீங்கள் தயாரா? எந்தெந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அமைப்பு, அத்தனை இஸ்லாமிய கட்சிகள், அத்தனை இந்திய தேசத்தினுடைய இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக யார் யார் உயிர்களை தருகிறார் என்று கேளுங்கள். அனைவரையும் வரிசைப்படுத்துங்கள். டெல்லிக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு அங்கே அனுப்புங்க, அங்கே உட்கார்ந்து தீர்மானிங்க. நீங்க தீர்மானிக்கிற தீர்மானத்தை இந்தியாவில் வாழுகிற அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு உத்தரவு போடுங்கள். அடுத்த சுதந்திரத்தை நோக்கி இந்த நாடு போகுமா இல்லையா? போகுமா இல்லையா? அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். ஹிட்லருடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இது ஆர்எஸ்எஸ்-உடைய 100 ஆண்டு திட்டம் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹிட்லர் அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுடைய குடியுரிமையை பறித்தான். இதே போலத்தான் திட்டம் தீட்டினான். இதே சட்டங்களைத்தான் கொண்டு வந்தான். அதைத்தான் இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் கொண்டு வருகிறார்கள். அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஒன்றை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஹிட்லர் எப்படி தெரியுமா செத்தான்? தற்கொலை பண்ணி செத்தான். உனக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்காது மவனே. உன்னை தேட வேண்டிய நிலை ஏற்படும். காரணம், இந்த மக்கள் உன்னை நிராகரித்து விட்டார்கள். கொஞ்சம் நெஞ்சம் உனக்கு தெரியாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டதும் இப்பொழுது வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம டெட்பாடி பழனிச்சி, எடப்பாடி பழனிசாமி 11 ஓட்டுகளை கொண்டு போய் ஓட்டைகளை போட்டு வந்திருக்கார். இந்த தேசத்தில் 136 கோடி மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்திற்கு விவரமே இல்லாமல் ஓட்டு போட்டு வந்து இன்னைக்கு தலையில துண்டை போட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க.
தெரியாம செய்துட்ட வாய் இந்த வாங்க உங்கள்கிட்ட பேசுற யாரும் போற மாதிரி இல்லை. அந்த தேர்தல் 5 சீட்டு தரேன், 10 சீட்டு தரேன், யாரும் போறமா இல்லை. குப்பையில கொண்டு போய் போடு, நீ குப்பை தொட்டி தேர்தலில் கூட ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு இந்த தேர்தலை முறைகேடாக நடத்தித்தான் இந்த சீட்டாவது அவங்க வந்திருக்காங்க. இந்த நிலைமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே நாம் பறைசாத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பல நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறார்கள். இது ஒரு நிகழ்ச்சி, அவர்களை பொறுத்தவரையில் நமக்காக ஒரு குரலாக நிற்கிறார்கள். ஆனால் நம்முடைய நிலை என்ன தெரியுமா? வாழ்வா சாவா போராட்டம். சகோதரர்களே, வாழ்வா சாவா போராட்டம். நாம் கூக்குறோம், இந்த வாய்ஸ் உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்காது. சகோதரர்களே, உங்கள் எதிர்கால தலைமுறை இந்த நாட்டில் அடிமைப்படுத்தப்படும். இதுவரை நீங்களும் நானும் யாருக்கும் அடிமை இல்லை. ஆனால் இந்த வயிற்றிலே பிறந்து இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வாரிசுகள் அமித்ஷா மோடியின் அடிமைகளாக அடிமரடிகளாக வாழ்வதை எப்படி தடுக்க போகிறோம் சகோதரர்களே? அதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இந்த நாட்டை ஆளுகிற தகுதி இவர்களுக்கு இல்லை. உங்களுக்கு தெரியுமா இவர்கள் செய்த மோசடி எவ்வளவு பெரிய மோசடி? மதமாற்ற தடை சட்டம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். என்ன நடந்தது? தாவா பணி செய்து கொண்டிருந்த ஜாகிர் நாயக் எங்கே? இந்தியாவில் இருக்கிறாரா? வர முடியுமா இந்தியாவுக்கு? உங்கள் சகோதரன் அல்லாஹ்வுடைய வேதத்தை மக்களுக்கு எடுத்து சொன்ன இந்திய தேசத்தின் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25 தந்திருக்கிற உரிமையை பயன்படுத்திய ஜாகிர் நாயக் இன்று உண்டா? இன்று உண்டா? வெளிநாட்டில் இருக்கிறார். ஏன் 30 கோடி முஸ்லிம்கள் ஜாகிர் நாயக்கை ஏன் இந்தியாவுக்கு கொண்டு வர முடியவில்லை? அதுதான் மோடி. மாடு வாங்கி வீட்டுக்கு செல்வதற்குள்ளாக 56 முஸ்லிம்கள் நாட்டில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மாட்டுக்கறி சாப்பிட்ட 254 பேர் வடநாட்டில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அகலாக் உள்பட, அன்சாரி உள்பட, மாட்டுக்கறி சாப்பிட்டதற்காக. சிந்தித்து பாருங்கள், இதையெல்லாம் யாருடைய சட்டம்? யார் கொண்டு வந்தது? குரானின் மீது கை வைத்தார்கள். பிரிவு 370 சிறப்பு சட்டம், காஷ்மீருடைய சிறப்பு சட்டம். நம்முடைய உறவுகள் நமக்காக குரல் கொடுக்க ஆயிருக்கிறது என்று ஏக்கப்பெரு மூச்சு விடுகிற காஷ்மீர் முஸ்லிம்கள் 98 பேர் முஸ்லிம், 2 பேர் இந்து. காஷ்மீர் சொந்த நாட்டு மக்களை திறந்தவழி சிறையிலே வைத்திருக்கிறார்கள். செல்போன் வேலை செய்யாது, இன்டர்நெட் வேலை செய்யாது, எந்த தொலைக்காட்சி வீரனும் அங்கே செல்ல முடியாது. இன்னைக்கு காஷ்மீர்ல உங்களுடைய சொந்தங்கள் இன்னமல் மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்று திருமறையிலே சொல்லப்படுகிற வார்த்தை, அந்த சகோதரர்கள் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறாங்க? பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் காஷ்மீர்ல. என் தங்கச்சிகள், இந்த மோடியினுடைய அயோத்தியா ஆட்சியில் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். என் சகோதரி, யாராவது போய் பார்க்க முடியுமா? அந்த மாநிலத்தின் 3 முதலமைச்சர்கள் ஜெயிலில் இருக்காங்க, வீட்டு சிறையிலே. வீட்டு சிறையிலே இருக்கார் உமர் அப்துல்லா, ஃபாரூக் அப்துல்லா, மஹபூபா முஃப்தி, 3 பேரும் வீட்டு சிறையிலே இருக்கிறார்கள். இந்திய தேசம் என்பது ஒரு ஜனநாயக தேசம், சுதந்திர தேசம், செக்குலரிச தேசம், மதச்சார்பற்ற நாடு. நம்புங்கள், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. எப்படி முஸ்லிம்கள் எப்படி ஆக்கப்பட்டார்கள்? அந்த சட்டத்தை திரும்ப பெற்று சிறப்பு சட்டத்தை எடுத்து நம்மை அடிமைப்படுத்தி விட்டார்கள். அடுத்தது, நீங்களும் நானும் 484 ஆண்டு காலம் போராடிய அல்லாஹ்வுடைய வீடு பாபர் மசூதி நம்மிடத்திலே இருந்து புடுங்கி, நீதிமன்றம் புடுங்கி, ராமர் கோயில் கட்டுவதற்கு கையிலே கொடுத்திருக்கிறது இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். நீதிபதியிடம் நீதிபதி சொன்னார் அது ராமர் கோயில் இல்லை. அங்கே ராமர் கோயில் இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை. நீதிபதி ஒத்துக்கொண்டார். அங்கே ஒரு பள்ளிவாசல் இருந்தது, 1528 ஆண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல், ஒத்துக்கொண்டார். அங்கே 1949 December 22 இரவு 4 சிலைகள் வைக்கப்பட்டது தவறு, நீதிபதி ஒப்புக்கொண்டார். 1992 December 6 அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது, அது வன்மையான கண்டனத்துக்குரியது, குற்றம், கிரிமினல், நீதிபதி ஒப்புக்கொண்டார். தீர்ப்பு எல்லாத்தையும் ஒப்புக்கொண்ட அந்த நீதிபதி கடைசியில என்ன தீர்ப்பு தெரியுமா வழங்கினார்? ஊராங்கோழி அறுத்துக்கு உமா பேருக்கு பாத்தியா. நம்ம தான், நம்ம உமா இருந்தா நம்ம கோழியில தான் பாத்தியா ஓதுவோம். நீதிபதி இன்னொருத்த பேர்ல பாத்தியா ஓதிட்டான். ரஞ்சன் கோகாய்
உச்ச நீதிமன்றத்துடைய கடைசி நம்பிக்கை நட்சத்திரமாக நான் கடைசி வரை நம்பி இருந்த ஒரே ஒரு நீதிபதி ரஞ்சன் கோகாய் கொம்பள விஷயத்துல மாட்டினார்னு சொன்னாங்க. நான் நம்பல. கடைசியில தீர்ப்பு கொடுத்துட்டாரு. பள்ளி வாசல் இடத்தை கோயில் கட்டுகிறான்னு சொல்லி எங்கேயோ சுடுகாட்டில் இவனுக்கு ஒரு 5 ஏக்கர் இடம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டு போயிட்டான். நம்ம முடியுமா? எங்களை கொண்டு போய் சவக்குழியில வைக்கிற வரைக்கும், நின்று கொண்டிருக்கிற வாரிசுகள் ஒருவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பிடுங்கப்பட்ட இடம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பச்சை எரிவதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அதே இடத்தில் ஒரு நாள் அல்லாஹ்வுக்கான வீட்டை நாங்கள் கட்டுவதை இந்த உலகம் காணத்தான் போகிறது. அவ்வளவு கோடைகள் அல்ல. நீ போட்ட இலையிலே எச்ச இலையிலே சாப்பிட்டு போற மிச்சங்கள் அல்ல. நாங்கள் உயிரை பணயம் வைத்து மானத்தோடு வாழ்கிற எச்சங்கள் அல்ல மிச்சங்கள் அல்ல உயிர் தியாகிகள் நாங்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் பிடுங்கிட்டான். கடைசியா பாபர் மசூதியை பிடுங்கி கொடுத்த அந்த ஆவி நம்மை விட்டு போகுவதற்குள்ளாக அதை உலகமே காடு உமிழ்கிறது. அதை மறைப்பதற்காக என்ஆர்சியை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் யாரும் பாதிக்கப்பட மாட்டீங்க கோயாபால்ஸ் மாதிரி பேசலாம். அதை கேட்டுக்கிட்டு எடப்பாடி என்ஆர்சியை கூட சொல்ல தெரியல அவருக்கு. சிஐஏ சொல்றதுக்கு சிபிஐன்னு சொல்றாரு. அது கூட சொல்ல தெரியல. பாவம். இந்த ஆட்சியும் பதவியும் கொள்ளையடித்த பணமும் பாராய் படுத்துகிறது. ஆனால் நம்முடைய குடி உரிமையில் வேட்டு வச்சுட்டாங்களே இந்த அதிமுக காரங்க. சிந்தித்து பாருங்க. எல்லாத்தையும் செஞ்சு போட்டு அமைதியா இருங்க. நாங்க உங்க சைடு இருக்கிறோம் என்று சொல்லுகிற இந்த ஏமாற்று வேலையை இது எத்தனை காலம் நாம் அனுபவிக்க போகிறோம் சகோதரரே? இதிலிருந்து ஒரு மாற்றத்தை எதிர்கொண்டு வாழ்வதற்காக என் அன்பு சொன்னே நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை. உங்களை வீரனாக்குவதற்கு சொல்லவில்லை. உங்களுடைய ரத்தம் அர்ப்பணிப்பு தியாகம் இந்த மண்ணுக்கு தேவை. நீங்கள் அதை தருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். எதற்கு தெரியுமா? தெரியாமல் நம்முடைய வயிற்றிலே பிறந்து விட்ட நம்முடைய வாரிசுகளை இந்த தேசத்தின் மானமுள்ள குடிமகனாக மாற்றுவதற்கு உங்கள் உயிர்களை தாருங்கள் சகோதரர்களே. நீங்கள் போராடும் போது துப்பாக்கி குண்டு பாயும். நீங்கள் போராடும் போது ஒடுக்கப்படுவீர்கள். கொடும் சிறைகளிலே வைக்கப்படுவீர்கள். பெண்ணென்று பாராமல் கொடுமைகளை இந்த அரசு செய்யும். இவன் கேள பைய அரசு அதான் செய்வான். எனவே இவனிடத்தில் உங்களை உரம் ஊட்டுவதற்காக நாங்கள் கூடியிருக்கிறோம். யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம்? நம்ம யார்கிட்ட இப்ப நீதி கேட்கிறோம்? திரும்ப பெருந்து யார்த்து சொல்றோம்? இந்த சட்டத்தை திரும்ப பெருந்து யார்த்து சொல்றோம்? எவன் சட்டத்தை அமல்படுத்தினானோ அவங்கிட்டயே. எவன் நம்மளை குத்தி கொன்னானோ, எவன் நம்மளை கொள்றதுக்கு கத்தியில குத்துனானோ அவங்கிட்ட ஆபரேஷன் பண்ணி சரி பண்றான்னு சொல்றோம். அவன் பண்ணுவானா? நீ சாவதுக்கான நான் குத்துறேன். நினைச்சு பாருங்க. திருடன் கையில் கத்தி இருப்பதை போல இந்த கொள்ளையர்கள் கையில், இந்த கொலைகாரன் கையில் இந்த தேசம் அகப்பட்டு விட்டது. அதை பாதுகாப்பாக கலட்டுவதற்கு அதை பாதுகாப்பு எல்லாம் முஸ்லிம்களுக்காக அல்ல. கிறிஸ்துவ சகோதரிகளை பார்க்கிறேன். கிறிஸ்துவ நண்பர்களை வரும்போது பார்த்தேன், உள்ள மகிழ்ந்தேன். இந்து நண்பர்களை பார்த்தேன், தொட்டு வைத்துக் கொண்டு இந்த இடத்துல நிற்கிறார்கள் தாய்மார்கள். இவ்வளவு நாங்க முஸ்லிம்களை விட்டு வாழுவோமான்னு சொல்றாங்க இந்த தாய்மார்கள். என் அன்பு மக்களே, இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது சிதைந்து விடக் கூடாது. எங்களுக்கு சிஐஏ தேவையில்லை, எங்களுக்கு என்பிஆர் தேவையில்லை, எங்களுக்கு என்ஆர்சி தேவையில்லை. இந்தியாவின் குடியுரிமையை எவன் டச் பண்ணாலும் ஒண்ணு நீ உயிரோடு இருக்கணும் அல்லது நாங்க உயிரோடு இருக்கணும். உயிர் கொடுத்து காப்போம் குடியுரிமை. உயிர் கொடுத்து காப்போம். யாரடா யாரடா குடியுரிமை பறித்தது? Come on.
வீழ்ந்தோம், தடுத்து வீழ்ந்தவோம். கடைசி வார்த்தை குடி உரிமை, ஈழ தமிழர் குடி உரிமை இல்லை என்ற சட்டத்திற்கு ஆதரவு அளித்திட்ட எடப்பாடி எம்பிக்களே, பாஜகவின் செருப்புகளை நக்கி நக்கி பிழைப்பது சமுதாய